ஹுஷாரு வர்றாரு மிஸ்டர் தெனாலி ராமன் தான் ஹுஷாரு ஹுஷாரு மிஸ்டர் தெனாலி ராமன் தான் வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தெனாலி ராமன் தான் ஹுஷாரு ஹுஷாரு மிஸ்டர் தெனாலி ராமன் தான் வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தெனாலி ராமன் பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தெனாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பல 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 மழ 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 மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு தினசா வர்றாரு போவனுங்க ஏண்டி நம்ம வீட்ல டிவி இருக்கு சரி வாஷிங் மெஷின் எங்க இருக்கு வாஷிங் மெஷின் சொன்னதே என்னதான் நான் தான் இந்த வீட்ல துணி துவைக்கிறேன் அப்பா நான் கண்டிப்பா இப்ப டிவி பார்க்கணும் டேய் உனக்கு டிவி பார்க்கணும் அவ்வளவுதானே இது வரேன் ரெடி பப்பர 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 இதான் டிவி பாரு என்னங்க இது டிவில படம் காட்டுவீங்க நினைச்சா இப்படி வெறும் டிவிய காட்றீங்க டிவி பார்க்கணும் தான சொன்னீங்க டிவி இது நீங்க பார்த்தாச்சு போய் படுத்து தூங்குங்க நான் படுத்தா சுத்துது ஓகேவா வெளியில போய் படுத்தாலும் நம்ம வீட்டு திண்ணையில படுக்க கூடாது பக்கத்து வீட்டு திண்ணையில தான் படுக்கணும் திண்ணை தேஞ்சிரும் போட பையன் வெளியில போய் படுத்துட்டான் ஒண்ணு இல்லமா சும்மா பேச்சு கேட்டேன் அம்மா ஐயோ கஞ்ச பயல இவ்வளவு சொத்து சேர்த்து என்ன பண்ண போற எவனோ ஒன்று அச்சிட்டு போக போறான் பங்காளி என்ன இந்த பயல கோணையில் அமைக்கிட்டு போய் இவங்க அப்பங்கிட்ட குடுற பணத்தை என்ன கொடுத்துருவான் ஏன்பா இவங்க அப்பன் பெரிய கஞ்ச பையனாக இருப்பான் போல இருக்க தருவான்ற டே எவ்வளோ பெரிய கஞ்சனாக இருந்தாலும் பயலை தூக்கிட்டு போயிட்டோம்னா அந்த பாசத்தில் அவங்க அப்பன் பணத்தை கொண்டாந்து கொடுத்து தாண்டா ஆகணும் ஓஹோ ஒருவேளை இவனை தூக்கிட்டு போகும்போது முடிச்சிட்டான்னா அதுக்கு தான் உன் பாக்கெட்டில் ரெடியாக மயக்க மருந்து வச்சிருக்கே ஏன் பாக்கெட்டில் மயக்க மருந்தா ஏது உன் கர்ச்சிப்பை சொன்னண்டா அதை எடுத்துகிட்டு போய் அவன் மூக்கில் வச்சேன்னு வச்சுக்கேன் இந்த நாத்தத்தில் அவன் மயங்கிறது என்ன மண்டையே போட்டாலும் போட்டுருவான் கூவத்தை விட மோசமாக நான் இருந்து எடுத்துட அப்படி என் கரிச்சிப்புக்கு அவ்வளோ பவர் இருக்கா சரி வா பங்காளி அவங்க அப்பா பையனுக்கு சோறு ஊட்டி வளர்த்துறானா பீர் ஊட்டி வளர்த்துறானா இவ்வளவு கிணமா இருக்கான் ஒரு 100,000 ரூபாய் பணம் வரப்போது இல்லை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தான் அவனை தூக்கிட்டு வா நீ தூக்குனா தெரியும் நான் தானே தூக்குறேன் சரி இந்த பையன் எங்கே வச்சு பணம் கேட்கலாம் வழக்கமாக படத்துல எல்லாம் கடத்திட்டு போனா திருசூல மலை அடிவாரத்தில் தான் வச்சு கேட்பாங்க அவ்வளவு தூரம் என்னால தூக்க முடியாது வா வா டேய் ஏன்டா இப்படி பயப்படுற வரட்டும் நான் பேசிக்கிறேன் இரு என்னமோ தூக்கிட்டு வராங்க என்ன சார் வாய் மேல வரல வச்சு யோசிக்கிறீங்க மூட்டையில ஒண்ணு இல்ல வேணா திறந்து பாருங்க அவர் கேட்டாங்க நீ ஏன்டா முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பதில் சொல்ற முன்னாலேயே சொன்னா திறக்க மாட்டாங்கப்பா சார் இவங்க மூஞ்ச பார்த்தா சந்தேகமா இருக்குது கரெக்ட் மூட்டைக்குள்ள என்ன இருக்கு அது பையன் பையன் அதான் ஸ்கூல் பையன்களுக்கெல்லாம் முடி வெட்டணும் சார் நாங்க சலூன் வச்சிருக்கோம் சார் பகல்ல வந்து முடியெல்லாம் கொண்டு போய் கொட்டினோம்னா பாக்குறதுக்கு ஒரு மாதிரியான நினைப்பாங்கல்ல அதனாலதான் ராத்திரில கொண்டு போய் கொட்டுறோம் சார் கரெக்ட் அம்மா எத்தனை பேருக்கு வச்சிருக்கீங்க அது ஒரு 200-250-450 மைனஸ் இங்க இருந்து முடியை காணும் இருக்க இங்க இருந்து மட்டும் அங்க எப்படி போச்சு
ஐயோ, ஆரம்பத்திலேருந்தே அங்கே தான் சார் இருக்கு. அது இங்க இருந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கு. அப்ப மனப்பிராந்தியா இருக்கும். இல்ல ரம்மு, என்னது அம்மா? இல்ல சார், இது நேத்து ராத்திரி இவன் ரம்மு சாப்பிட்டான், அதை பத்தி சொல்றான். ஓ அப்படியா? அங்க இருந்த மூட்டை எப்படி இங்க வந்தது? அப்ப அங்க இருந்தது இதான் அங்க இருந்தது. என்னையா குழப்பறானுங்க? விட்டலாச்சாரியார் படம் மாதிரி மூட்டை இடம் மாறிட்டே இருக்கு. ஆமா சார், உள்ள குட்டிச்சதா இருக்கு. இல்ல சார், எப்ப பார்த்தாலும் இவனுக்கு கிண்டல் தான். உள்ள நிறைய முடி இருக்குல்ல சார், அது காத்துல பறந்து பறந்து மூட்டை இடம் மாறிக்கிட்டு இருக்கு. ஓ, போலீஸ்காரனா எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறீங்க, அதனாலதான் கேட்கறேன். திறந்து காட்டுங்க, நம்புறேன். சார் என்ன சார் தேவையில்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி எங்களுக்கு அவசியம் இல்லை சார், நீங்களே திறந்து பார்த்துட்டு கொண்டு போய் குப்பையில கூட்டிட்டு போங்க. இது பாருங்க, வாடா போடான்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. யூனிஃபார்ம்ல இருக்கீங்க, அதுக்காக மரியாதை கொடுக்குறோம். போலீஸ் உங்கள் நண்பனுங்கிறாங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. தா கொஞ்சம் கோச்சிக்காம தந்து காத்துறீங்களா? டேய் திறந்து காட்டு, முடி வரைக்கும் துற. இப்போ நம்புறீங்களா சார்? நம்புறேன், முடிதான். தள்ளின கிளம்புங்க. சரி ஃபாலோ சார், சீக்கிரமே ஐஜி ஆயிடு வரல. ஐஜி ஆயிடுவாங்க அப்படின்னு என்ன? இதுக்கெல்லாம் உனக்கு இப்ப வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுரா. சரி, ஒரு கோட் அடிக்கலாமா? வா அடிக்கலாம். என்ன போயிட்டு இருக்கான்? டேய் ரைட்ட கட் பண்றா. டேய் பையன் வாயில இருந்த துணியை கண்டா? டேய் எங்கடா அந்த துணி? தின்னுட்ட. துணியே தின்னுட்டியா? ஏன்டா தின்ன? ஆ பசிக்குது, எல்லாச்சும் வாங்கி கொடுக்கணும் தோணு இல்லையா? பங்காளி பையனுக்கு பசிக்குதான், நீங்க போய் ஒரு பிரியாணி வேண்டாங்க. பிரியாணி வேணா? சரி பையன் வெஜிடேரியன் போல் இருக்கு, போய் ஒரு பொட்டல தயிர் சாதம் வாங்கிட்டு வந்துரு. தயிர் சாதமா வேணா? டேய் என்னடா இது, தயிர் சாதம் வேணான்ற, பிரியாணி வேணான்ற, வேற என்னடா வேணும்? ஒரு பாக்கெட் பல்ப் வேணும். என்னது பல்பமா? அட அல்பம், இந்த சிலேட் எழுதுவாங்களா? அதா அதடா அதடா. டேய் ஏன்டா பல்பம் எல்லாம் தின்னுகிட்டு இருக்க? பிரியாணியோ தயிர் சாதமோ வாங்கி தரேன், அதை தின்னுடா. பல்பம்னா வேணும். இதுமா பல்ப வல்ல வச்சுக்க, எங்க அப்பா கிட்ட இந்த பண்ண வர. ஏன்டா பணத்துக்காக தான் உன்னை கடத்தானு உனக்கு எப்பரா தெரியும்? எத்தனை பணத்தை மட்டும் மாதிரி திருட்டு வீசிடி பாத்துருக்க. போன கூட மிரட்டுறா. எவ்வளோ கேட்டாலும் எனக்கு 1000 ரூபாய் சேர்த்துக்காது. சரி ரெண்டாவது பேசு. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்கன்றாங்கடா. கேளுங்க கேளுங்க, நான் அவனே கேட்கலானே, கேட்டு தொலை. 1000 ரூபாய் சேர்த்துக்காது. உங்க பையனை நாங்க கடத்தி வச்சிருக்கோம், 1,100,000 ரூபாய் கொடுத்தாதான் உங்க பையனை விடுவோம். சூரியன் எஃப்எம்மா? என்னது? டேய் ராங் நம்பர் கொடுத்துருக்கேன். டேய் மிதிராமனே, ராங் நம்பர் ஒரு ஜீரோ மட்டும் போன கூட. இப்ப கரெக்டா இருக்கும், பேசு பேசு. ஹலோ. ஹலோ, வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் கடத்தல்காரன் பேசுறேன். முன்ன பின்ன கட்டிருக்கியா? ஈடு அழிச்சது பார்த்தா ஏமா பண்ண கொடுப்பா, நல்லா வரட்டி கேளியா. ஹலோ, நான் கடத்தல்காரன் பேசுறேன். உங்க பையனை கடத்தி கொண்டாந்து கட்டி வச்சிருக்க. உங்க பையனை உயிரோட பாக்கணும்னா மரியாதையா 1,00,000 ரூபா பணம் கொடு. என்னடா இவன் ரொம்ப தொந்தரவா இருக்கான், இப்பதானடா பேசிக்கிட்டு இருக்கா, சும்மா. 1,00,000 ரூபா பணம் கொடுத்தாதான் உங்க பையன் உயிரோட வருவான். இல்ல அவனை நீங்களே வச்சுக்கங்க, 10 பைசா தர முடியாது. என்னடா இது, 10 பைசா கூட தர முடியாதுன்றான். 10 பைசா கூட தர முடியாதுன்றாங்க, 1,000 ரூபாய் கேட்க சொல்றேன், கேட்டு பாப்போம் எதுக்கும். ஹலோ, ஒரு 1,000 ரூபாயாவது கொடுங்க. 1,000ஆ? 2,000 ரூபாய் நான் தரேன், அவனை கொன்னுடுங்க. என்னையா பெத்த பிள்ளைய கொலை சொல்ற? அவன் என் பையன் இல்லைங்க, என் பொண்டாட்டியோட பையன். என்னையா குழப்புற? அந்த பையன் என் பொண்டாட்டியுடைய முதல் புருஷனுக்கு பிறந்தவன். ஹலோ ஹலோ ஹலோ, வச்சுட்டான்டா. அவன் என்னடா இவனை தான் புள்ளைய இல்லைன்றான்? அவன் ஒரு கஞ்ச பிசினாரி, கல்யாணம் புள்ள போட்டு சொல்லுவாமுன்னு என்னை எங்க அம்மா ஓட்டுன்னு வந்துட்டான். ஐயய்ய, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்போ என்னடா பண்றது? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணு, எங்க அம்மா ஒரு புருஷன் வெளியே போயிடுவான். லேடி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, ரவியோட அம்மாவா? ஆமாங்க. உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அடச்சி, நான் கடத்தல்காரன் பேசுறேன். உங்க பையன் ரவியை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். உங்க பையனை உயிரோட பார்க்கணும்னா மரியாதையா 1,00,000 ரூபாய் கொடுங்க. ஐயோ,
அவ்வளோ பணமா? ஐயோ, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லீங்களே. என்னடா 1,00,000 இல்லன்றாங்க? அப்படியா? போன குடு. ஹலோ அம்மா, கொலை பண்றன்னு சொல்றாங்கம்மா. பீரோல நல்ல விட்டு பணம் அட அப்பா விட்டாருல்ல, 1,00,000 அது கொண்டு வா. சரிடா கண்ணா, அவங்க கிட்ட கொஞ்சம் போன குட. ஆ சரி சரி, இந்தாண்டா. கேட்டீங்களா உங்க பையன் சொன்னது? நாங்க ரொம்ப மோசமானவங்க. இன்னைக்கு ராத்திரி சரியா 7:30 ஏழரைக்கெல்லாம் வர முடியாதுங்க. எனக்கு டிவியில மெட்டிவலி சீரியல் பார்க்கணும். மெட்டிவலி பார்க்கணுமா? சரி, அப்போ 9:30. அதுவும் முடியாதுங்க, எனக்கு அண்ணாமலை பார்க்கணுமே. அண்ணாமலை பார்க்கணுமா? சரி, அந்த 9:30 விளம்பர இடைவேளையில கொடுத்துருங்க. நீங்க வர வேண்டாம், நாங்களே உங்க வீட்டு தோட்டத்துக்கு வந்து வாங்கிக்கிறோம். போலீஸில் கீலீஸில் சொல்லி அவங்கள கூப்பிட்டு எங்களை பிடிச்சி கொடுக்கணும்னு பார்த்தீங்க. பையன் அரட்டை அரங்கத்தில் அழுவான் ஜாக்கிரதை. நாங்கள் மோசமானவங்க. உனக்கு பணம் தானப்பா வேணும்? என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா, கண்டிப்பாக நான் பணம் கொடுத்துட்றேன். ஆஹா, பணம் கொடுக்க தயாராயிட்டியா? டே, பையனோட உயிர் முக்கியம் இல்லை, சீரியல் தான் முக்கியம்ன்றாங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள் இப்படி தான் இருக்குது. இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பாம் ரெடி பண்ணி பெட்டிக்குள்ள வச்சிட்டேன். நீங்க தூக்கி போட்ட 2 செகண்டே பாம் அடிச்சிரும். ஜாக்கிரதை. சரி சரி, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியாம வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்க போறியா? சிறுக சிறுக நான் சேர்த்த பணத்தை சீரழிக்க போறியா? விடமாட்டேன். எங்க இவங்களை காணோம்? சீக்கிரமா போய் சீரியல் வேற பாக்கணும். சரி, எங்க அம்மா வந்துட்டாங்க, பிசினஸ் பேசுவோம். என்னத்த புதுசா பிசினஸ் பேசுறது? அதான் உனக்கு ஏற்கனவே 1,000 ரூபாய் சொல்லிருக்கோம்ல. அந்த கடையில எங்க வேணா 1,00,000 பிரிக்கணும். என்னடா 1,00,000 பிரிக்கணும்ன்றா? தூக்கி போட்டு மிரிச்சிட்டுமா? எப்பா பணம் வேணும், கம்மனு அனுப்பு. இந்த பார், 1,00,000 பிரிக்கிற கதையெல்லாம் வேணா. உனக்கு 1,000 ரூபாய் தரோம் இருக்கும், மேல் கொண்டு ஒரு 1,000 ரூபாய் தரோம், 2,000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கணும்னு உங்க அம்மாட்ட ஓடிபிடு. ரெண்டு பேரும் ஒன்னா கஞ்சிடுங்க. சரி, அம்மா கிட்ட பணம் கேளு. உங்க பையன் பணம் கேட்க சொல்றான். டேய் சும்மாரம்மா, உங்க பையன் தான் இருக்கான். மரியாதையா 1,02,000 கொடுத்துட்டு பையனை மீட்டுங்க. 1,02,000? ஏன் 1,000 ரூபாய் சேர்த்து கேக்குறீங்க? லேட்டா வந்தீங்கல்ல, அதனால 1,000 ரூபாய் ஃபைன். முதல்ல பையனை அனுப்புங்க, அப்புறமா பணம் தரேன். சேலம் சக்கர சித்தப்பா ஏட்டுல எழுதி நக்கப்பா. நானும் கேக்குறவன் கேன பையனா எலி ஏரோப்ளேன் ஓட்டும். எலி எப்படி ஏரோப்ளேன் ஓட்டும்? இப்ப ரொம்ப முக்கியமா? இந்த பார், இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட வேணாம். மரியாதையா 1,02,000 அப்படி ஓரமா வைங்க, பையனை அனுப்புறோம். இல்ல தூக்கி போட்டு மரிச்சுவோம். ஆமா போட, வாங்கடா. உங்களனா எப்படி நம்பறது? நம்பிக்கை இல்லனா உங்க பையனை கேளுங்க. அம்மா, இங்க ரொம்ப நல்லங்க, எனக்கு பல பல வாங்கி கொடுத்தாங்க. சரி சரி, உங்களை நான் நம்புறேன். இந்த பணத்தை நான் தூக்கி போடுறேன், என் பையனை அப்படியே தூக்கி போடுங்க. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம், நீங்க பணத்தை தூக்கி போடுங்க. இன் பிட்டிங்ல உங்க பையன் ஓடி வருவான். என்னோட ஃபங்க்ஷன் அது? ஃபங்க்ஷன் இல்லடா, கமிஷன்டா. அப்ப என்ன 2,000? ஐயோ தரேன்டா, மணி ஆர்டர்ல அனுப்புறோம். போ. அட்ரஸ் தெரியுமா? என்ன டேய், உன்னையே தெரியுமா அட்ரஸ்? இல்லடா போட. கன்ஃபார்மா தெரியுமா? போ. ஐயோ, காலால அபிஷேகம் பண்ணங்கப்பா. பொட்டிய தூக்கி போட்டா. பங்காளி வா, பொட்டி எடுக்கலாம். அம்மா! பங்காளி! ஐயோ, இது ஏதோ கோயில்பட்டி வீரலட்சுமி பார்ட்டி போல் இருக்கு. யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி, மிஸ்டர் தெனாலிராமன். வீட்டுலதான் ரோட்டுலதான் புது புது கும்மாளம், ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தெனாலிராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தெனாலிராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தெனாலிராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தெனாலிராம.